call me a god. You call me a god. Axis of resistance. இந்த வார்த்தைக்குள்ள ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்துக்கான விடைதான் இந்த வீடியோ. ஜோர்டானுடைய மன்னர் ஒரு அசாத்தியமான சம்பவம் ஒன்று செஞ்சிருக்காரு. லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவும் ஒரு மகத்தான சாதனை ஒன்று செய்யறதுக்கு தயாராயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி யக்யோசாரியினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது ஹவுதிக்களுடைய அட்டகாசமான தாக்குதல் அமெரிக்காவையே நிலைகுலைய வச்சிருக்கு. இப்படிப்பட்ட விவரங்கள்லாம் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இப்போ இஸ்ரேல் வார் கேபினட்டினுடைய மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அந்த மீட்டிங்கில் வந்து ரெண்டு முக்கியமான எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு இந்த பன்னிக்கூட்டங்கள் பார்த்துருக்கீங்களா, இந்த ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று அப்பப்போ சண்டை போட்டுக்கிறோம் அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது ஒரு புறம் வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வேற ஒரு விஷயம். என்னென்னா இஸ்ரேலுடைய ரைட் விங்கருடைய இந்த பென் கவீர் அப்படிங்கிற நபர், அவர் பார்த்தீங்கன்னா ஆள் வந்து வாய் அப்படி இப்படி பண்ணிகிட்டே இருப்பார். அது பார்க்குறதுக்கு ஒரு வேற ஒரு, இப்போ நான் சொன்னேன்ல, அதை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதை விட்டுருங்க, அது விஷயம் இல்லை. இப்போ என்னடா, ரைபிங்கருடைய இந்த பெண் கவிராகட்டும் அவரோட ஐடிஎஃபினுடைய சீஃப் ஹர்சியாகட்டும் ரெண்டு பேரும் வந்து போர் அமைச்சரவை மீட்டிங்கில் வந்து அச்சுக்குனாடுறாங்க, ரொம்ப தீவிரமாக பேசினாங்க. கடைசியில் பார்த்தா உப்புச்சப்பு இல்லாத விஷயம், யுஎன்ஆர்டபிள்யூவினுடைய அந்த விசாரணை இருக்குல்ல, அதை ஏன் நீ தீவிரப்படுத்தலை அப்படின்னு இந்த ஐடிஎஃபினுடைய சீஃபை பார்த்து அவர் கேட்குறார். உடனே அதுக்கு இஸ்ரேலுடைய மந்திரி கேட்ட கேள்விக்கு ஐடிஎஃப்னு, நீ தான் அமைச்சராக தானே இருக்க, நீ என்ன வேலை பிடுங்குற, சும்மா தானே உட்காந்துருக்க, அப்போது நீ வந்துட்டு காஃபி சாப்பிட்டு எழுந்திரிச்சு போகிறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கியாங்கிற மாதிரியான காரசாரமான பேச்சுக்கள்லாம் உள்ளே வந்திருக்கு. இதுக்கடையில் வந்து அங்கே ஜியோனிஸ்ட் பழமைவாதிகள் யாருமே இல்லைங்கிறதுனால ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான யூதர்கள் தான். ஸோ ரெண்டு பேரும் கடையில் அடிச்சுட்டு நார்னாங்க. இது ரிலேட்டடான செய்தி வந்து ஃபாக்ஸ் நியூஸில் வெளியாகிருக்கு. ஸோ இப்படி வந்து இஸ்ரேல் நாட்டுக்காரவங்களை ஹமாஸ் வந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை, அவங்களுக்குள்ளேயே அவங்க அடிச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வெளியாகிட்டுருக்கு. இன்னொரு புறம் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி யக்யோசாரி அவர் பேசி இருக்கக்கூடிய ஸ்பீச்சுங்கிறது, அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோங்கிறது இன்றைக்கி பெரிய அளவில் பார்வையாளர்களை அதிகமான அளவில் குதூகலப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் யார் யார் மேலே அட்டாக் பண்ணா அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன்னா அந்த வீடியோ தான் இது. அமெரிக்காவினுடைய ஷிப்பு ஸ்டார் ஐரிஸ் அப்படிங்கிற அந்த கப்பல், அந்த கப்பல் மீது ஹவுதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஒரு சின்ன போட்டுக்குள்ளே நுழைஞ்சு அந்த போட்டு மூலியமாக அந்த கப்பலுக்குள்ளே நுழைஞ்சு கப்பல் மேலே வந்து அட்டாக் நடத்தியிருக்காங்க. பெரிய அளவிலான சேதம் அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. இது ரிலேட்டடாக வந்து யக்யோசாரி அதனுடைய ஸ்போக் பர்சன், ஏமன் பழங்குடிகளுடைய ஸ்போக் பர்சனே வந்து பேசியிருக்காரு. சரியான அட்டாக் நடத்தியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம், ரெண்டு இன்சிடென்ட் நடத்தி காமிச்சிருக்கோம். அதில் ஒன்று என்னென்னா கார்கோ ஷிப் மீதான அட்டாக், பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அது யூகே கப்பல் மேலே அட்டாக் பண்ணோம். அதை யாரும் பெரிய அளவில் செய்தியாக்கலை. இப்போ நான் அந்த வீடியோவே போடுறேன், இப்போ பார்த்து செய்தி ஆக்கிக்கோங்க. அப்படி இன்னொன்னு, பாப் அது நடந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா பாபல் மந்திப் ஸ்ட்ரைன் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி யுஎஸ்ஏ கப்பல் மீது தாக்குதல் நடத்திருக்கும், அதையும் பார்த்து ரசிக்கலாம் நீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் பதிவு செஞ்சிருக்காரு. ஸோ யுஎஸ்ஏ சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இரவு நேரத்தில் அவங்க நடத்திருக்கக்கூடிய ஏர் ஸ்ட்ரைக்கை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. அதில் ஹவுதிகளுடைய அந்த போட் வந்து நாங்கள் அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்டாக பதிவு செஞ்சு அது தொடர்பான வீடியோக்களை வெளியே பண்ணாங்க. ஆனால் ஹவுதிகள் வந்து ஒரு படகம் மட்டும் நாங்கள் வச்சு ஏகப்பட்ட படகு வச்சிருக்கோம், ஆனா நீங்க வச்சிருக்கக்கூடிய பெரிய ரெண்டு ஷிப்பை நாங்க அட்டாக் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத ப்ரூஃபாவே வெளியிட்டு அந்த வீடியோவாவும் போட்டிருக்காங்க. சாரி என்னால முடியாது, அந்த யூடியூப்ல நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடுறாங்க. சோ மகத்தான இந்த காரியங்களை செய்வதற்கு, உங்களோட பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த யூடியூப் இந்த மாதிரியான வீடியோக்களை அப்லோட் பண்றதுக்கு வாய்ப்புகளை கொடுக்க மாட்டேங்குது, அதுக்கு மன்னிச்சுக்கோங்க. பட் எக்ஸ் வலைதளத்துல இது தொடர்பான நீங்க ஸ்டார் ஐரிஸ் அப்படின்னு பதிவு செஞ்சீங்கனாலே அது தொடர்பான வீடியோக்களை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். இன்னொன்னு புறம் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஹேக்கர்ஸ் வந்து பஹ்ரைனில் வந்து ஒரு அமெரிக்க ராணுவ தளத்தினுடைய ரகசிய ஆவணங்களை ஹேக்கர்ஸ் வந்து திருடியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. அவங்க இந்த ஆக்ட்ஸ் ஆஃப் இவில் அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்க யாரை சொல்கிறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த நாட்டினுடைய பேரை நான் சொல்ல விரும்பலை. பட் ஆக்ட்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்காக நாங்கள் வந்து இந்த வேலையை செய்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த ஹேக்கர்ஸ் வந்து பதிவு செய்ததாகவும், அவங்க விட்டுட்டு போன தடயங்கள் அடிப்படையில் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளத்தில் இருக்கக்கூடிய ரகசிய ஆவணங்கள் களவாடப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகிருக்கு. இன்னொரு புறம் HMS பிரின்ஸ் வால்ஸ் அப்படிங்கிற கப்பல், HMS ராணி எலிசபெத் அப்படிங்கிற கப்பல் எந்த விதமான தேவையுமே இல்லாமல் அடிவாங்கிறதுக்கு மட்டுமே பிறந்த
மாதிரி இந்த ரெண்டு கப்பலும் போய் செங்கடலில் மாட்டிக்கிச்சு, எங்களால் அந்த நாட்டோ படைகளுக்கு பயிற்சி கொடுக்க முடியல அப்படின்னு யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் கதறி கண்ணீர் விடக்கூடிய காட்சிகளை பதிவு செஞ்சிருக்காரு. இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அடங்கேறும் போது யூகே எதற்காக எவ்வளோ பெரிய நாடு தெரியுமாடாது, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அடிமைப்படுத்தி வச்சிருந்தோம், இப்போ ரெண்டு கப்பலை சும்மா போய் நிப்பாட்டணுங்கிறதுக்காக போற வரவங்கெல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களேன்னு புலம்பக்கூடிய காட்சிகள் தான் இந்த நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இஸ்ரேல் ஒரு பக்கம் இப்படிப்பட்ட வேலைகளை செய்யறதுனால தானே எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பக்கூடிய காட்சிகள் வந்து அரங்கேறிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரும் சிரியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டரும் மீட் பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சிரியாவில் இருக்கக்கூடிய கோலன் பகுதி இஸ்ரேல் ஒரு காலகட்டத்தில் 1967 அவங்க மீது போர் படுத்தது. அதற்கு பிறகு வந்து அதை யுஎன்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட சிறிய பகுதிகளிலிருந்து நீ வெளியேறி இஸ்ரேல் சொல்லிட்டு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே அரங்கேறிய காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட நிலையில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து டைரக்டாக வந்து சிரியாவினுடைய அந்த ஃபாரின் மினிஸ்டரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இதில் வந்து இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையில அடுத்த வார் தொடங்க போது ஈரான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையையும் அவர் வச்சிருக்கார். அப்பாடா அடுத்த ஒரு நாடு கிடச்சிருச்சுப்பா அப்படின்னு எல்லாரும் வந்து குதூகலமாக பேசக்கூடிய நிகழ்வு அல்ல. வாருங்கிறது எப்பயுமே ஆபத்தானது தான். பட் சிரிய ஃபாரின் மினிஸ்டர் வந்து பேசியிருக்கக்கூடிய விஷயங்கிறது ரொம்ப உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது அமெரிக்கா அப்படிங்கிற செய்தியையும் சொல்ல வேண்டியது இருக்கு. அப்ப ரஷ்யா கவனிக்கலையா சீனா கவனிக்கலையான்னு கேட்டிங்கன்னா அவங்க எல்லாம் சத்தமே இல்லாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக அவங்க பேசக்கூடிய விஷயங்களையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். ஜோர்டான் மன்னர் வந்து ஒரு அசாத்தியமான சம்பவம் ஒன்று செஞ்சதாக அவரே பெருமைப்பட வீடியோக்கள்லாம் போட்டிருக்காரு. தன்னுடைய படைகள் எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஏர் டிராப் ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒன்று நடத்தியிருக்கார். தனது இராணுவ தளங்களோடு வந்து டைரெக்டாக வான்வெளியில் பயணப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய காசாவினுடைய நிலப்பகுதி எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத அவர் வாட்ச் பண்ணதாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க ஜோர்டான் அரசு. ஸோ ஜோர்டான் மன்னருடைய இந்த தரிசனம் அப்படிங்கிறது காசா மக்களுக்கு கிடைத்த அவங்களே பெருமை பொங்க போட்டுக்கிறாங்க. எப்பா ஜோர்டான் மன்னரே நீ தான் வந்து அந்த இடத்துல வந்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், இஸ்ரேலோட போர் வந்து நாங்கள் பண்ண போறோம் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து 4 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சொல்றதை நாங்களும் கேட்டு மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனா 5 ஒரு ஸ்டெப்பு கூட நகட்டினதா இந்த வரைக்கும் வரலாறு கிடையாது. பட் வந்து டிராவல் பண்ணி வீட்டில் இருக்க நேரம் இல்லாம டக்குன்னு வந்து காசா மக்களை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அந்த ஏர் டிராப் ஆபரேஷன் வந்து செஞ்சிருக்காரு. எது எப்படியோ ஏதோ ஒரு கூத்து நீ பண்ணிட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியா மொத்தமாக $500 மில்லியன் அளவுக்கு ஏமனுக்கு கொடுக்கறதுக்கான ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அதுல வந்து $250 மில்லியன் வந்து இப்போ கொடுத்திருக்காங்க. இது ஏமன்ல இருக்கக்கூடிய பழங்குடிகளுடைய உதவிக்காக அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா அவங்க ஆயுத வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா அதுக்கு புகார் தெரிவிச்சிருக்கு. எது எப்படியோ சவுதி அரேபியா கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் முதல் தவணையாக $250 மில்லியன் ஏமனுக்கு கொடுத்திருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளாக ஏமனுக்காக சவுதி அரேபியா இந்த உதவியை செய்து வருகிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுக்கு பிறகு லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா UAV அட்டாக் செம்மையா நடத்தி முடிச்சிருக்காங்க. இஸ்ரேல்லாம் வந்து அப்படியே பின்னி பெடல் எடுத்து ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற காட்சிகளை தொடர்ந்து நீங்க எக்ஸ் வலைதளத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை பார்த்து தான் இஸ்ரேல் இன்ன வரைக்கும் பயந்துகிட்டு இருக்கு. ஹமாஸை தாண்டி ஹிஸ்புல்லாவினுடைய பவருங்க என்னங்கிறது இஸ்ரேலுக்கு தெரியும். அதனாலதான் ரஃபா இலையை விட்டு ஓடுங்கன்னு சொல்லிட்டு மக்களை துரத்தக்கூடிய வேலையை செய்யறாங்க. இது எல்லாமே வந்து மக்களை விரட்டி அடிக்கிறதுக்கோ மக்களை சாகடிச்சு தான் பெருமை பேசிக்கிறதுக்கோ இல்ல, ஹிஸ்புல்லாவை தன்னுடைய நாட்டுக்குள்ளேயே வந்துருவாங்க அப்படிங்கிற பயத்துல இஸ்ரேல் வந்து அப்படியே மடியில வந்து பயத்தை கட்டிட்டு திரியறாங்கிறது தான் உண்மையான விஷயம். IDF ஹமாஸினுடைய புலனாய்வு மையத்தை வந்து கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை அவங்களாம் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கேயாவது ஒரு சும்மா வந்து ஒரு பேப்பரு கீப்பரு அந்த இடத்துல வந்து ஒரு ஆயுதங்கள் ஏதாவது ஒன்று வச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த அதை வந்து அப்படியே எடுத்து ஃபோட்டோ போட்டு அந்த மக்களுக்காண்டி இதுதான் வந்து அவங்க இருந்த இடம், இதுதான் வந்து அந்த டனல் இருந்த இடம், ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கீழே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பார்க்கிங் பண்ணியிருந்தா அந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா ஹமாஸ் பயன்படுத்திய பைக், இப்படிப்பட்ட காட்சிகளை மட்டுமே இன்ன வரைக்கும் காட்டி IDFனுடைய வீரர்கள் காலத்தை ஒட்டி சம்பாரித்து பொழைப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்கங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அது மட்டும் கிடையாது, IDF இப்ப கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஹமாஸினுடைய புலனாய்வு மையம் காசால இருக்கக்கூடிய மையம் டைரக்டா UNRWனுடைய ஆபீஸோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. எங்க சுத்தி எங்க வராங்கன்னு தெரியுதா, UNRWனுடைய எய்டு எல்லாம் காசாவுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக UNRWனுடைய அந்த 9 பேரை விசாரிச்சாங்க, 12 பேர்ல 9 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க, அதுவும் விசாரணை பெண்டிங்ல இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில UNRW மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியாதுங்கிறதுனால இப்படிப்பட்ட புகார்கள்லாம்
சொல்லி அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்கக்கூடிய ஹமாஸ், அதன் மீதான யூஎன்ஆர்டபிள்யூனுடைய உறவு இப்படியெல்லாம் கொண்டு வந்து கனெக்ஷனை ஏற்படுத்தி காசா மக்களுக்கான உணவு தண்ணீர் கொடுக்கறதை நிப்பாட்டுவதற்கான வேலையை இஸ்ரேல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அயர்லாந்தினுடைய பிஎம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, மிச்சல் லேடி, நல்ல லேடி, சூப்பரான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து இஸ்ரேலுடைய செயல்பாடை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் ரசிக்கக்கூடிய வகையில் இல்லை. ஹமாஸ் இஸ் அ பார்ட்னர் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைதிக்கான ஒரு சிறந்த ஒரு நண்பராக யார் இருக்காங்கன்னா ஹமாஸ் தான் இருக்காங்கிறத நம்ம சொல்லலை, அயர்லாந்தினுடைய பிஎம் மிச்சல் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட நல்ல ஸ்டேட்மெண்ட்டோட இந்த எபிசோட்டை முடிக்கிறேன். அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோட மக்களாகிய உங்களை நேரடியாக சந்திக்க முடியலை அப்படின்னாலும் இந்த மாதிரியான ஃபேஸ்புக்கு யூடியூப் மாதிரியான தளங்கள் மூலிமா உங்களோட பேசுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்கு இறைவனுக்கு நன்றி. இன்ஷா அல்லாஹ் என் கையெழுத்து என் மக்களுக்காக அந்த மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.